இறையேசு கிறிஸ்துவில் என் அன்புக்கு பாத்திரமான பாசமிகு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தாயாம் திருச்சபையோடு இணைந்து இன்று நாம் பொதுக்காலம் 20 ஞாயிறை தோங்குகிறோம். தாயாம் திருச்சபையும் இன்றைய வழிபாடும் நமக்கு கொடுக்கும் அழைப்பு என்ன? தாயாம் திருச்சபையோடு இணைந்து இன்றைய வழிபாடானது நம்மை முரண்பாடோடு வாழ அழைப்பு கொடுக்கின்றது. ஆம், முரண்பாடு என்றால் நான் கூறியது எதிர்மறையானது அல்ல, மாறாக நேர்மறையானது. யார் எப்படி இருந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன? நான் எனக்காக வாழ்வேன், என்னை பாதிக்காதவரை எனக்கு எதுவும் தீமை அல்ல என்று வாழக்கூடாது என்பதை தெளிவாக அறிவுறுத்ததான் இன்றைய வழிபாடானது உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைக்கின்றது. ஒரு மனிதனின் புரட்சி, மற்றொரு மனிதனின் தீவிரவாதம். தீவிரவாதம் என்பது தீமை அல்ல, அது ஒரு நல்ல ஒழுக்கம். நேதாஜியின் புரட்சி, இந்திய இராணுவம் உதயமானது. மண்டேலாவின் புரட்சி, தென்னாப்பிரிக்கா விடுதலையானது. ஃபிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி, கியூபா ஒரு சுதந்திர நாடானது. மரியாவின் புரட்சி, தாழ்ச்சியின் சிகரமானார். வளனாரின் புரட்சி, நேர்மையின் சிகரமானார். சின்னப்பரின் புரட்சி, மாற்றத்தின் சிகரமானார். இவ்வாறு இவர்களின் புரட்சி அனைத்துமே நேர்மறையாக முடிவடைந்தது. அதுபோலதான் இன்றைய வழிபாடும் நம்மை முரண்பாடோடு வாழ அழைக்கின்றது. இந்த முரண்பாடானது தீமைக்கு எதிராக நாம் போராட, நம் மன வலிமையை உயர்த்தி நமக்கு உற்சாகமூட்டி ஊக்கப்படுத்துகிறது. அநீதிகள் நடக்கும் பொழுது நாம் போராட வேண்டும். எருமையாவை போன்று சாதாரண குடிமகனோ இல்லை உயர் குடிமகனோ, அது நமக்கு அவசியமில்லாத ஒன்று. தீமை என்று தெரிந்த பின்பு நாம் அமைதி காக்கக்கூடாது. நாம் நமது கடமையை சரியாக செய்ய வேண்டும். நமது கடமை என்பது தீமையை எதிர்த்து அதற்காக போராட வேண்டும். அதுவே நமது தலையாய கடமை. அந்த கடமையே தான் இன்றைய வழிபாடு முரண்பாடு என்று நமக்கு கூறுகின்றது. நாம் போராடும் பொழுது உலகமே நமக்கு எதிராக ஒன்று கூடி நிற்கும். அதற்காக நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருவன் எதற்காக போராடுகிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஏனென்றால் ஒருவன் உண்மையை கூறினால் கூட அது உண்மையாக தெரியாது. ஆனால் 10 நபர்கள் சேர்ந்து பொய்யை கூறினால் அது உண்மையாகிவிடும். அதுபோலதான் ஒருவனோ குறிப்பிட்ட நபர்களோ போராடும் பொழுது உலகமே ஒன்று கூடி நிற்கும். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்வதே சரியாக நினைப்பார்கள். நாம் முரண்பாடாக செயல்படுவது என்பது விடுதலை பயணம் 13:21 கூறுவது போல, 2 அரசு ஆகமும் 6:17 கூறுவது போல, இறைவனின் பாதுகாப்பை நாம் நமது மூலமாக இறைவனின் பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்க முயல்கின்றோம். ஜூடித்து 16:17 கூறுவது போல, எஸ்ஆயா 16:66 கூறுவது போல, ஆமோஸ் 7:4 கூறுவது போல, ராயப்பர் 2:3:7 கூறுவது போல, இறைவன் நமது மூலமாக அவர்களுக்கு நீதி வழங்க முயற்சிக்கின்றார். இணை சட்டம் 4:24 கூறுவது போல, இறைவன் நமது மூலமாக அவர்களை புனிதமாக்க முயற்சிக்கின்றார். எஸ்ரா 1:4 மற்றும் 13 கூறுவது போல, அவர்களிடம் நமது மூலமாக இறைவன் தனது மகிமையை தேடுகின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் முரண்பாடாக செயல்படுகிறோம் என்று நினைத்து மனம் குமர வேண்டாம், இல்லை கலக்கம் அடைய வேண்டாம். ஏனெனில் நாம் முரண்பாடாக செயல்படும் போது
இறைவனின் பாதுகாப்பையும் இறைவனின் நீதியையும் இறைவனின் புனிதத்தையும் இறைவனின் மகிமையும் நிலைநாட்ட போராடுகிறோம் என்பதை உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நாம் இறை பிரசன்னத்தை இந்த மண்ணுலகில் கொணர்கின்றோம். ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் முரண்பாடாக செயல்படும் பொழுது எள்ளி நகையாடுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், புறம் கூறுவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் இறைவனின் ஆசையை இறைவனின் திட்டத்தை செயல்படுத்த முயல்கின்றீர்கள். எனவே அதற்குரிய கைமாறை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். பிறருக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். பிறருக்காக நாம் கவலை கொண்டு, அதாவது பிறருக்காக நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நான் கூறுவது என்னவென்றால், நம்மை பற்றி புறம் பேசுபவர்களும் நமக்கு எதிராக நிற்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிறருக்காக கவலை கொண்டு, அதாவது நாம் எவருக்காக போராடுகிறோமோ, எவருக்காக நாம் நமது எவர் உரிமையை நாம் மீட்கெடுக்க போராடுகிறோமோ அவர்களுக்காக கவலை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற நாம் முரண்பாடுகளோடு செயல்படுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நல்லவற்றை ஆதரித்து தீமையானதை எதிர்த்து போராடுவோம். இதில் நம் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஏன், நம் உயிரை விடக்கூட நேரிடலாம். இதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. இன்றைய புரட்சி நாளைய வரலாறு. முரண்பாடாய் இருப்போம், புரட்சி செய்வோம், வரலாறு படைப்போம். இதன் மூலம் இறை ஆசீர் நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.